இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆப்பிளோட iOS 15 பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம்னா ஆப்பிளோட iOS 15க்கான லான்ச் டேட், ரிலீஸ் டேட், அதுக்கப்புறம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வராங்க, எல்லா லீக்ஸுமே இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தோம்னா டெவலப்பர் கான்ஃபரன்ஸ் ஜூன் 7 நடக்குது. அதாவது வேர்ல்டு வைட் ஆப்பிளோட டெவலப்பர் கான்ஃபரன்ஸ். இந்த ஜூன் 7ல் ஆப்பிளோட iOS 15 வந்து ஐஃபோனுக்கும் ஐபேடுக்கும் கொண்டு வர போகிறாங்க. இதில் பார்த்தோம்னா நியூ ஃபீச்சர்ஸ், அதாவது நோட்டிஃபிகேஷன்ஸில் நிறையா ஃபீச்சர்ஸ் புதுசாக மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கதாகவும், அதுக்கப்புறம் க்ளவுடுலேயும் ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வர போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டூ நாட் டிஸ்டர்ப் மோட், அதுக்கப்புறம் ஸ்லீப் மோட், அப்புறம் ரைடிங் ஃபீச்சர்ஸாக ட்ரைவ் மோடெல்லாம் நமக்கு இப்போ ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுலேயும் பார்த்தோம்னா என்னென்ன ஆப்ஷன் கொண்டு வர போகிறாங்கன்னா, ட்ரைவிங், ஒர்க்கிங், ஸ்லீப்பிங், அதுக்கப்புறம் நமக்கு என்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல ஒரு கஸ்டமைஸ் கேட்டகரிஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கேட்டகரிஸ் க்ரியேட் பண்ணுறது மூலமாக நம்மளோட லாக் ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சென்டர் ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகிக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏற்கனவே இருந்த சவுண்டை இன்னும் டியூன் பண்ணி கொஞ்சம் ஹை எண்டுக்காக கொண்டு வந்திருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோசியல் மெசேஜிங் ஆப்பான வாட்ஸ்அப் கூடையும் நிறையா கொலாபரேஷன் பண்ணி ஆட்டோ ரிப்ளைஸ், அதுக்கப்புறம் ஐ மெசேஜ் அவங்களோட ஓன் அப்ளிகேஷன்லேயும் ஒரு சில அப்கிரேடர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் ப்ராசஸிங் எல்லாமே பழைய ஃபோனோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதாகவும், ப்ரைவேசி செக்யூரிட்டி எல்லாத்தையுமே ரொம்பவே ஹை செக்யூர் பண்ணியிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டைரெக்டாகவே மெனுவிலேயே என்ன ஆயிரும்னா, ஆப் யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கா, இல்லை பேக்ரவுண்டில் இது எதுவும் டேட்டா கலெக்ட் பண்ணுதா, எந்தெந்த ஆப் என்னென்ன டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுது, அதாவது லொக்கேஷன், கால், மெசேஜஸ், இது மாதிரி என்னென்ன அப்ளிகேஷன் என்னென்ன டேட்டா எடுக்குதுன்றதை எல்லாத்தையுமே மெனுவில் மேலே கண்ட்ரோல் சென்டர்லேயே நோட்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி கொண்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஜூன் 7 அன்னைக்கு தான் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டிவைஸுக்கு இது கொடுக்குறாங்க, அதுவும் எப்போ தர்றாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம ஜூன் 7 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி வீடியோ பேஸ் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.